அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் நடித்தா இவங்களினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாய்ப்பு இல்லாமல் இந்த ஒரு தொழிலை செய்து வராங்களா அந்த நடிகை. நடிகர் கார்த்திக் ஒரு தமிழ் சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். நடிகர் சூர்யாவின் தம்பியும் நடிகர் சிவகுமாரின் இளைய மகனுமான கார்த்தி ஆரம்பத்தில் மணிரத்னத்துடன் உதவி இயக்குநராக சேர்ந்தார். அவருக்கு நடிப்பு வேடங்கள் வழங்க அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா 2007 பருத்தி வீரன் என்ற ஒரு திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஏராளமான திரைப்படம் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கேன ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார். மேலும் பருத்தி வீரன் திரைப்படத்திற்கு பிறகு 1001, பையா, சிறுத்தை, அலெக்ஸ் பாண்டியன், பிரியாணி, மெட்ராஸ், கொம்பன், தீரன் அதிகாரம் 1, கைதி, சுல்தான் போன்ற ஏராளமான திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார். அந்த வகையில் நடிகர் கார்த்தி நடிப்பில் 2013 வெளிவந்த திரைப்படம் தான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த திரைப்படத்தில் கார்த்தி மற்றும் அனுஷ்கா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவர்களைத் தொடர்ந்து சந்தானம், விசு, மனோபாலா, வையாபுரி போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. மேலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் மற்றும் லொல்லு சபா மனோகர் போன்ற நகைச்சுவை நடிகர்கள் செய்யும் காமெடிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. மேலும் அந்த திரைப்படத்தில் நடிகர் சந்தானத்திற்கு 3 தங்கைகள் நடிச்சிருப்பாங்க. அவர்கள் மூவரும் நடிகர் கார்த்தி காதலிப்பது போன்று நகைச்சுவையாக காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். மூவருமே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக ஹீரோனி போலதான் இருப்பாங்க. 2வது தங்கையாக நடித்தவர் தான் அகன்ஷா பூரி. நடிகை அகன்ஷா பூரி ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல். இந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பாலிவுட் திரைப்படங்கள் தவிர தமிழ் மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற சில தென்னிந்திய திரைப்படங்களிலும் பணிபுரிந்திருக்கிறாங்க. விநாயகர் என்ற சீரியலில் பார்வதி தேவியாக நடித்ததற்காக மிகவும் பிரபலமானவங்க. அந்த வகையில் இவங்களுடைய புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.